மாமா பிள்ளை ஒரு வீட்ல தாத்தா பாட்டி மாதிரி நல்ல அறிவுரை சொல்ற பெரியவங்க நம்ம கூட இருக்குறது பெரிய வரம் பிள்ளை படிப்பறிவும் தேவை நல்ல அனுபவ அறிவும் தேவை பிள்ளை ஆமா படிப்பறிவும் தேவை நல்ல அனுபவ அறிவும் தேவை நல்ல அறிவுரையை கூறும் பெரியவர்கள் வாழ்வில் கிடைத்த ஒரு வரம் அல்லவா பொல்லா செயல்களை செய்யாமல் நாமும் நல்லோரின் ஆசி பெற்று வாழ்ந்திடுவோம் நல்லோரின் ஆசி பெற்று வாழ்ந்திடுவோம் நல்ல அறிவுரையில் கூறும் பெரியவர்கள் வாழ்வில் கிடைத்த ஒரு வரம் அல்லவா பொல்லா செயல்களை செய்யாமல் நாமும் நல்லோரின் ஆசி பெற்று வாழ்ந்திடுவோம் நல்லோரின் ஆசி பெற்று வாழ்ந்திடுவோம் கேளுங்க மச்சான் நான் தான் படிக்கலனாலும் படிச்சவங்க சொல்ற நிறைய நல்ல நல்ல விஷயங்களை நிறைய நல்ல நல்ல கருத்துக்களை காதால கேட்டு மனசுல பதிய வச்சுக்கற மச்சான் ஆமா நல்ல விஷயங்களை மனசுல பதிய வச்சுக்கணும் சரியா சொன்ன புள்ள நம்ம ரெண்டு காதுகளையும் பாரு கேள்விக்குறி வடிவத்துல இருக்கும் நிறைய கேள்விகள் கேட்கும் போதுதான் தெளிவு பிறக்கும் புள்ள ஆமா நிறைய கேள்விகள் கேட்கணும் கேள் 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 நல்ல செய்திகளை சொல் 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 வெல்லும் வார்த்தைகளை கல் 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 வாழும் காலம் வரை வெல் 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 வெற்றி வாழ்க்கையிலே போடே கேள் 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 நல்ல செய்திகளை சொல் 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 வெல்லும் வார்த்தைகளை கல் 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 வாழும் காலம் வரை வெல் 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 வெற்றி வாழ்க்கையிலே சரி புள்ள இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் செல்வத்துள் செல்வம் என்ன தெரியுமா அடியாத்தி துடுதுப்புனு இப்படி கேட்டு குட்டிகளா செல்வத்துள் செல்வம் என்னது செல்வத்துள் செல்வம் கல்விதான் பெரிய செல்வம் செல்வம் அனைத்தும் தீர்ந்து போன போதிலும் கல்வி செல்வமே வாழ்வில் நம்மை காத்திடும் எத்தனை துன்பம் வந்தால் என்ன கல்வியின் துணையால் அனைத்தையும் வெல்வோம் செல்வம் அனைத்தும் தீர்ந்து போன போதிலும் கல்வி செல்வமே வாழ்வில் நம்மை காத்திடும் எத்தனை துன்பம் வந்தால் என்ன கல்வியின் துணையால் அனைத்தையும் வெல்வோம் செல்வம் அனைத்தும் தீர்ந்து போன போதிலும் கல்வி செல்வமே வாழ்வில் நம்மை காத்திடும் எத்தனை துன்பம் வந்தால் என்ன கல்வி துணையால் அனைத்தையும் வெல்வோம் சரி மச்சா இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் கேளு உடலுக்கு வலிமை கிடைக்கணும்னா உடற்பயிற்சி செய்யணும் அதே மாதிரி மனசுக்கு வலிமை கிடைக்க என்ன பயிற்சி செய்யணும் ஆமா மனசுக்கு வலிமை கிடைக்க என்ன பயிற்சி செய்யணும் இதுல என்ன சந்தேகம் புள்ள புத்தகம் படிச்சா மன வலிமை கிடைக்கும் ஆமா புத்தகம் கிடைச்சா மன வலிமை கிடைக்கும் வலுவான உடலை பெற உடற்பயிற்சி செய்திடலாம் வளமான மனதை பெற நூல்களை தான் வாசிக்கலாம் புத்தகங்களை படிக்கலாம் புத்தியினை தீட்டலாம் புத்தகத்தை படிக்கலாம் புத்தியினை தீட்டலாம் புத்தகத்தை படிக்கலாம் புத்தியினை தீட்டலாம் புத்தகத்தை படிக்கலாம் புத்தியினை தீட்டலாம் புத்தகத்தை படிக்கலாம் புத்தியினை தீட்டலாம் எங்க மச்சா சொன்னதுல இருந்து நாம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா வீட்டிலேயும் நாட்டு
விடுவோமே நல்ல கருத்துக்களாலே மனதினை விரிவு செய்வோமே பலவித புத்தகம் படித்து புதிதாய் பிறந்திடுவோமே நல்ல கருத்துக்களாலே மனதினை விரிவு செய்வோமே பலவித புத்தகம் படித்து புதிதாய் பிறந்திடுவோமே நல்ல கருத்துக்களாலே மனதினை விரிவு செய்வோமே பலவித புத்தகம் படித்து புதிதாய் பிறந்திடுவோமே வில்லு பாட்டை கேட்ட நல்ல மனங்களுக்கு நன்றி நன்றி எங்க நன்றி பொறுமையாக கேட்ட தங்க மனங்களுக்கு நன்றி நன்றி எங்க நன்றி ஜல்லிக்கட்டு காளைகளே வீர தமிழச்சிகளே இளஞ்சிட்டுகளே வண்ண மொட்டுகளே சாகித்ய விருது பெற்ற பொக்கிஷங்களே மாவட்ட ஆட்சித்தலைவராகிய எங்கள் அரசரே அவரின் சேனாதிபதிகளே சபைதண்ணில் அமைந்திருக்கும் சான்றோர்களே புத்தக பிரியர்களே உணவு விசுவாசிகளே இத்திருவிழாவிற்கு ஓடி ஓடி உழைக்கும் பொருணை வாரிசுகளே தலை வணங்கி என் முதற்கண் வணக்கத்தை உங்களுக்கு உரித்தாக்குகிறேன் நாற்று நடும் வேளையில் என் பாட்டியிடம் இசை கற்றோம் நெல் மணிகளை கண் மணிகளால் அளவீடு செய்த என் பாட்டனிடம் கணக்கு கற்றோம் ஆன்றோர் முன்னணியில் நான் உருத்தாக்கும் கவிதை மன்னிக்கவும் காற்றினில் எப்பிழை கண்டாலும் மன்னிக்கவும் தங்களை வணங்கி ஆரம்பிக்கிறேன் பொருணை நதிக்கரையில் புத்தக திருவிழாமாம் புனித பூமியில் பெருவிழாவாம் ஏடறியா காலத்திலே எழுத்தாணி பிடித்தவர்களடா படிப்பறியா காலத்திலே வீதிக்கோர் பாடசாலைகளை திறந்தவர்களடா பாட்டுக்கவி பாரதியும் நாணத்தினை தேடி வந்த பரணியடா அகத்தியனையும் அகமகளை செய்த தன் பொருணையடா ஆம் புத்தகம் 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 படிக்காதவர்களையும் ஓவியத்தால் மொழிபெயர்க்க வைக்கும் புத்தகம் அப்பப்பா புத்தகம் எங்கெங்கும் புத்தகம் புலவர்களையும் கவிஞர்களையும் மேகமாய் பொதிந்த புத்தகம் தித்திக்கும் புத்தகம் தெவிட்டாத புத்தகம் ஔவையின் அறிவா அதியமானின் அன்பா வள்ளுவனின் குரலா பாரதியின் கவிதையா வைரமுத்துவின் ஓசையா தெனாலியின் குறும்பா இலக்கியமா இதிகாசமா இயற்கையா இன்னிசையா நற்சுவையா நாட்டு மருந்தா கீதமா கீதையா பைபிளா குரானா நகைச்சுவையா நற்சிந்தனையா கற்சிலையா ஓவியமா கம்பனா கவிக்கோணா அழகா ஆரோக்கியமா வீரமா விவேகமா விவகா சிவகாமியின் சபதமா பொன்னியின் செல்வனா கட்டபொம்மனா வேலு நாச்சியாரா வீரமா விளையாட்டா பறவைகளா பட்டாம்பூச்சிகளா செந்தமிழா அண்டை மொழிகளா புதையலா பொக்கிஷமா இது கண்காட்சியா கடல் அலையா கொட்டி கொட்டி கிடக்குதம்மா அரங்கம் நிரம்பி வலியுதம்மா வண்ண வண்ண சிட்டுகள் வர்ண புத்தகம் தேடுது குட்டி குட்டி தேஞ்சிட்டுகள் கார்ட்டூனை தேடுது இளஞ்சிட்டுகள் விடலை சிட்டுகள் காதல் கவிதை தேடுது புதுச்சிட்டு பட்டுச்சிட்டு சமையல் குறிப்பு தேடுது பயணச்சிட்டு தொழில் குறிப்பை தேடுது வயோதிக சிட்டு கை வைத்தியத்தை தேடுது சின்ன சின்ன சிட்டுகள் புன்னகையோடு புதுசு புதுசாக தேடுது அறிவிற்கு புத்தகத்தை கண்டேன் நாவிற்கு ருசியும் கண்டேன் பிழைப்பிற்கு கை தொழிலையும் கண்டேன் பொழுதுபோக்கிற்காக வந்தவரையும் மனங்குளிரச் செய்ததை கண்டேன் பொருணை புத்தக திருவிழாவில் தரணி போற்றும் பரணி திருவிழா பொது அறிவு களஞ்சியமே தென்னகத்தின் ஆக்ஸ்போர்டே புத்தகம் படிப்பது பொழுதுபோக்கல்ல என் உயிர் மூச்சு பள்ளி சென்று படித்ததில்லை புத்தகம் வாங்க பணமும் இல்லை படிக்க மனமுள்ளது என்று கூறிய மூதாட்டியை கண்டேன் கடந்த வருடம் இத்திருவிழாவில் அம்மூதாட்டியின் இயக்கத்திற்கு பின் கைபேசியிலும் கதை தேடுகிறேன் என்னுள் என்னை தேடுகிறேன் பொருணை புத்தக திருவிழாவில் நன்றி வணக்கம்